வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கட்டபொம்மனை தூக்கிலிட்ட இடம், அதுக்கப்புறம் அவருடைய கோட்டை, இது ரெண்டையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாம் நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கயத்தார். இந்த இடத்துல தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டாங்க. இது வந்து ஃபோர் வேலையே தான் இருக்குது. நீங்கள் ஃபோர் வேலேருந்து கிராஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம அது உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே தான் வந்து 16/10/1799 வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து இங்கே தான் வந்து தூக்கிலிட்டனர். இது உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் வந்து அவருக்காக கட்டப்பட்ட மணிமண்டபம் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் தான் அவரை தூக்கில் போட்ட இடம். இதில் வந்து ஒரு பெரிய பில்லர் மேலே ஒரு சிலை இருக்குல்ல, இதுதான் அவரை வந்து தூக்கில் போட்ட இடம். இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அதில் தான் அவரை தூக்கில் போட்டிருக்காங்க. இது வந்து 16/7/1970 வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் கட்டப்பட்டது. கட்டப்பட்டு அப்போ உள்ள இந்த காமராஜ் எம்பியால் இது வந்து திறக்கப்பட்டது. இப்போ நான் உங்களுக்கு அப்படியே அதை ஸ்டோரியாக சொல்லிட்டு வரேன். இது வந்து எப்படின்னா, அவரை கைது செய்ததுக்கு அப்புறம் நடந்த கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு இங்கே ஸ்டோரியாக சொல்ல போகிறேன். அடுத்தது நம்ம அந்த கோட்டைக்கு போகும்போது நான் உங்களுக்கு அங்கே உள்ளதை அப்படியே அந்த வரலாறு எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். கட்டபொம்மன் அக்டோபர் 5 கயத்தாறு கொண்டு வரப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். கட்டபொம்மன் மீதான விசாரணையை பேனர்மேன் 16/10 காலை 10 மணிக்கு தொடங்கினார். எல்லா பாளையக்காரர்களையும் பேனர்மேன் அழைத்திருந்தார். பாளையக்காரர்கள்னால் இந்த குறுநிலை மன்னர்கள் அப்படின்னு அர்த்தம். போலி விசாரணை நடைபெற்றது. கட்டபொம்மனிடம் பதில் கேட்டபோது, எதுவும் சொல்வதற்கில்லை, உன் விருப்பம் போல் செய் என்று அவர் அலட்சியமாக கூறியதாக மேஜர் பேனர்மேன் 17/10/1799 சென்னையில் உள்ள ஆங்கிலேய அதிகாரிக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இறப்பை எதிர்நோக்கி நிற்கும் நிலையிலும் கட்டபொம்மன் தம்முடைய சுயமரியாதையையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தார். கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. 16/10/1799 கட்டபொம்மனின் சுதந்திர உயிர் மூச்சு கயத்தாரின் சாலை ஓரம் இருந்த புளிய மரத்தில் முழங்கயிற்றில் முடிவுற்றது. கட்டபொம்மனின் சொத்துக்கள் ஆங்கிலேய வீரர்களுக்கு பரிசாக பிரித்து கொடுக்கப்பட்டன. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இப்போ நேராக இங்கேருந்து கயத்தாரிலேருந்து கரெக்டாக ஒரு 23-24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஓட்டப்படாரத்துக்கு போகிறோம். அங்கே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டை அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகலாம். இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஆர்ச்சிலையும் இவருடைய படை தளபதியுடைய பெயர்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஊமத்துறை, அவர் ஒரு தளபதி, அவருடைய பெயர் இருக்குது. இதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்திங்கன்னா, அடுத்த ஆர்ச்சில் வந்து வெள்ளையத்தேவன் அவருடைய பெயர் இருக்கும். இவங்க எல்லாமே கட்டபொம்மன்கிட்ட படை தளபதியாக வேலை பார்த்தவங்க. இப்போ நம்ம வந்து வீரப்பனுடைய கோட்டைக்கு வந்தாச்சு. இந்த கோட்டை வந்து தமிழ்நாடு டூரிசம் அவங்க கையில் தான் இருக்குது, அவங்களுடைய பராமரிப்பில் தான் இருக்குது. இதனுடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 ரூபா தான், 2 ரூபீஸ் தான் இதோடய என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இங்கே ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சங்கதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது பக்கத்துலேயே பெரிய ஹவுசிங் போர்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டு அவங்க எல்லாருமே இது பக்கத்துலேயே இருக்காங்க. அந்த கோட்டைக்கு அப்படியே ரைட் சைடில் அவங்களுடைய ஹவுசிங் போர்டு எல்லாமே இருக்குது. அவங்களுடைய சங்கதிகள் ஃபுல்லாமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம கோட்டைக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து அப்படியே ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு பெரிய கிரில்லை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது வந்து வெள்ளையர்களால் முழுமையாக வந்து அழிக்கப்பட்டது. அதே மாதிரி இதில் வந்து சின்ன சின்ன சிலைகள், சின்ன சின்ன அந்த அதில் உள்ள மீதி உள்ள எல்லா சிற்பங்கள் எல்லாத்தையும் அந்த கிரில்லுக்குள்ளே வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த கோட்டையிலேருந்து எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஒரு சின்ன இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜ் வந்து பழைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அந்த ஒரு மியூசியம்லேருந்து எடுத்த இமேஜ் தான் இது. இதை பாருங்கள். இப்போ இதை தொடர்ந்து அப்படியே நான் இதனுடைய வரலாறை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த கோட்டையினுடைய வரலாறை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆதி கட்டபொம்மன் ஆட்சி புரிந்து வருகையில் சாலிக்குளம் காட்டிற்கு வேட்டைக்கு சென்றார். அப்போது ஒரு இடத்தில் முயல் நாயை விரட்டியதால் அந்த இடத்தில் கோட்டையை அமைத்தார் என்று கதை பாடல்கள் கூறுகின்றன.
இந்த பாஞ்சாலகுறிச்சி கோட்டையை பற்றி பிரிட்டிஷ் கர்னல் வெல்ஸ் அப்படிங்கிறவர் அவருடைய இராணுவ குறிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இரு பக்கங்கள் ஏறத்தாழ 500 அடி நீளமும் மற்றொரு பக்கங்கள் 300 அடி அகலமும் உடையன. அதன் சுவர் பொதுவாக 12 அடி உயரமாக இருந்தது. சிறு சதுர வடிவமான கொத்தளங்களும் மறைவிடங்களும் அதில் இருந்தன. கொத்தளங்களில் சில பீரங்கிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கோட்டை முழுவதும் இலந்தை முட்புதர்களால் சூழப்பட்டிருந்தது. குண்டுகளை தவிர மற்ற தாக்குதல்களை தாங்கும் வகையில் அது அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு அவருடைய இராணுவ குறிப்பில் சொல்லியிருக்காரு. வரகு, வைக்கோல், கம்பம், பொம்மை இவற்றை மண்ணோடு கலந்து இதை தான் வச்சு இவங்க வந்து ஒரு பெரிய கோட்டை சிறுவரை எழுப்பினதுனால, இதை வந்து 1801 வந்து ஆங்கிலேயர்கள் வந்து 2 மாதம் இதை திரும்ப திரும்ப தாக்கி தான் இதை அழிக்க முடிஞ்சதாக சொல்லப்படுது. இதை அழிக்கிறதுக்கே வந்து 2 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய இராணுவ குறிப்பில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோட்டை தான் வந்து 1974 தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவாக கட்டப்பட்ட கோட்டை. இது வந்து இப்போ ஒரு மியூசியமாக இருக்குது. உள்ளே இவர் நினைவாக இவருடைய வரலாறு, அப்புறம் எல்லா விஷயங்களும் இருக்குது. இவரது படை தளபதியை பற்றி எல்லாமே இது உள்ள ஒரு மியூசியமாக இதை வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே வரலாறையும் பற்றி பேசிட்டு அப்படியே உள்ளே சுற்றி பார்க்கலாம். ஆந்திர நாட்டில் பல்லாரி மாவட்டத்தில் அமைந்துள்ள வாடிக்கோட்டை என்னும் நகரில் பால்ராஜ் என்னும் சிற்றரசனுக்கு 8வது புதல்வராக பிறந்தவர் பொம்மு என்பவர். இவர்தான் கட்டபொம்மு வம்சாவளியினர். தமிழ்நாட்டில் வேரூன்ற முன்னோடியாக இருந்தவர். ஆந்திராவில் இருந்து காவேரிப்பட்டினம் வழியாக ஓட்டப்பிடாரம் அருகில் உள்ள சாலிக்குளம் என்னும் பரம்பில் வந்து குடியேறி வாழாயினர். அப்பொழுது அவ்விடம் கொள்ளையடிக்க வந்த கள்ளர்களை தனித்து நின்று எதிர்த்தவன் இந்த பொம்மு ஆவான் என்று ஜெகவீர பாண்டியர் கூறுகிறார். பஞ்சபாண்டியரின் வழிவந்த ஜெகவீர பாண்டியன் என்பவர் அழகிய வீரபாண்டிய புரத்தை ஆட்சி செய்து வந்தார். அழகிய வீரபாண்டியபுரம் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஊருக்குள்ள ஒட்டப்பிடாரம் இதனுடைய பெயர் தான். அப்போ வந்து இந்த நேமில் இருந்திருக்கு. இவரிடம் ஆதி கட்டபொம்மு திசை காவலராக பணியாற்றினார். ஆதி கட்டபொம்மு யாருன்னா கட்டபொம்மனுடைய முன்னோர். இவர் தம்முடைய சிறப்புமிகு செயலால் அரச குடும்பத்தின் நம்பிக்கையை பெற்றார். மன்னர் ஜெகவீர பாண்டியனுக்கு வேறு சன்னதி இல்லாததால் கட்டபொம்மு ஆட்சி பொறுப்பு ஏற்றார். மன்னர் நினைவாக பாண்டியன் என்ற பெயரை தம் பெயரோடு இணைத்து கொண்டார். அதிலிருந்து தான் வந்து இவங்க எல்லாத்துக்கும் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த பாண்டியன் அப்படிங்கிற பேர் வந்து இந்த ஜெகவீர பாண்டியனுடைய நினைவால் தான் இவங்க வந்து இந்த பாண்டியன் அப்படிங்கிற பேரை வந்து கூட சேர்த்து எல்லாருடைய பேரும் வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மாதிரி லைனில் அதுக்கப்புறம் நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் உள்ள வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது. இது அப்படியே ரெஃபர் பண்ணி எடுத்தால் நானே ஒரு 20 பக்கத்துக்கு மேலே எடுத்திருந்தேன். அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக இந்த இதில் நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் இன்டர்நெட்லேயோ இல்லைனா நிறைய புக்ஸோ ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே தெரியும். இவங்களுடைய படை தளபதி ஊமத்துறையாக இருக்கட்டும், வெள்ளையத்தேவனாக இருக்கட்டும், இவங்களுக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அதுவே ஒரு பெரிய புக்காக இருக்குது. ஸோ அதனால் இதில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நிறைய புக்ஸு அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த பதிவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.